ஐபிஎல் எப்படா ஸ்டார்ட் ஆகும்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் படி மார்ச் 22 ஸ்டார்ட் ஆகி மே 26 வரை பிசிசிஐ நடத்த பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் மேட்சஸ்க்கான ஷெடியூலை ஜென்ரல் எலெக்ஷன் கூட பெருசாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஷெடியூல் பண்ண இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறமா தான் அபிஷியல் ஷெடியூல் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் எலெக்ஷன் ஒரு பக்கம் நடந்தாலும் அதுக்காக ஐபிஎல் வெளிநாட்டில் நடத்தாம இந்தியாவில் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு வராங்க. ஐபிஎல் டோர்னமெண்ட் விண்டோ மார்ச் 22 டு மே 26 வரை நடக்க இருக்கிறதால அடுத்து வரப்போற T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா பிளே பண்ண போற முதல் மேட்சுக்கும் ஐபிஎல் ஃபைனலுக்கும் வெறும் 9 டேஸ் மட்டும்தான் கேப் இருக்கு. ஐபிஎல் T20 ஃபார்மட்ன்றதால T20 வேர்ல்ட் கப்கான பிளேயர்ஸோட ப்ரிப்பரேஷனை பெருசா அது பாதிக்காதுன்னு நம்பலாம். ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சருக்கான டெண்டர் விட்டிருந்தாங்க. டாடா தான் மறுபடியும் டைட்டில் ஸ்பான்சரா ரீடைன் ஆகியிருக்காங்க. சுமார் 2500 கோடி கொடுத்து 2028 வரை ஐபிஎலுக்கு டைட்டில் ஸ்பான்சரா டாடா தான் இருக்க போறாங்க. இந்த பக்கம் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கான ஹைப் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி இங்கிலாந்தோட ஃபார்மர் பிளேயரான மாண்டி பெனசர் கோலி கிட்ட ஈகோ இருக்கு, அவர் ஒரு சோக்கர்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி விக்கெட் எடுக்க சொல்லி வாய் விட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸ் தலைமை கிட்ட இருந்து சமையான ரிவெஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்த்தா விராட் கோலி பர்சனல் ரீசன் காரணமா முதல் 2 மேட்ச்ல இருந்து இப்ப விலகி இருக்காரு. என்னதான்ப்பா ஆச்சு விராட் கோலிக்கு, இப்பெல்லாம் அடிக்கடி மேட்ச் ஆடாம இப்படி பர்சனல் ரீசனை காரணம் காட்டி மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு. ஒருவேளை இதனால இருக்குமோ இல்ல அதனால இருக்குமோன்னு மீடியா இஷ்டத்துக்கு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பட் விராட் கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பிளே பண்றது எவ்வளவு பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறையும் டெஸ்ட் கிரிக்கெட்காக உயிரை கொடுத்து பிளே பண்ற விராட் கோலி பர்சனல் ரீசன் காரணமா விலகிறாருன்னா நாம அவரோட முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்றதுல தான் பிக் சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு இருக்கு. ருத்ராஜ் இப்பதான் ஃபிங்கர் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகியிருக்காரு, அவரை உடனே செலக்ட் பண்ணி பிளே பண்ண வைப்பாங்களான்னு தெரியல. இந்தியா ஏ விசஸ் இங்கிலாந்து ஏக்கு ரீசெண்டா நடந்த டெஸ்ட் மேட்ச்ல சாய் சுதர்ஷன் ரஜித் படித்த ரெண்டு பேரும் செம்மையா ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. சோ ரீசென்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பேக் டு சீனியர் பிளேயர்ஸ்னு சொல்லி ரகானேயார் புஜாராவை கூப்பிட்டு முதல் 2 மேட்ச்ல மட்டும் பிளே பண்ண வச்சுட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவாங்களான்னு தெரியல. சோ விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்த 4 பிளேயர்ல எந்த பிளேயரை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.